வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்று ஆங்கில மாதம் மார்ச் இருபத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபது இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நாமஸ்மரணை அப்படின்னா என்ன இதை நம்ம ஏன் செய்யணும் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த நாமஸ்மரணை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நாமஸ்மரணை அப்படின்றத சுலபமாக சொல்ல போனோம் அப்படின்னா இது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம கடலோட பெயரை உச்சரிக்கிறது தான் கடவுளோட பெயரை நம்ம மந்திரமாக சொல்கிறது தான் நம்ம நாமஸ்மரணை இல்லை அப்படின்னா நாம சப்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்றே ஒன்று தான் இந்த நாமஸ்மரணை நம்ம ஏன் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாம் இந்த கிருத்தாயுகம் கிருத்தாயுகத்தில் கடவுளை அடையணும் அப்படின்னா அதுக்கு கடுமையான தவம் செய்யணும் அதுக்கடுத்ததாக திரேத்தாயுகம் திரேத்த யுகம் முழுக்க முழுக்க யாகங்கள் செஞ்சு யாகங்களுக்கு ஆகுதி கொடுத்து இறைவன் மகிழ்விச்சு அதுக்கப்புறமா இறைவன் அடைஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா துவாபர யுகம் யுகத்தில் முழுக்க முழுக்க ஆலயத்துக்கு சென்று கடவுளை வழிபட்டு கடவுளை வணங்கி அதுக்கப்புறமா இறைவு நடைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த கலியுகத்துல நம்ம கடவுளை அடையணும் நம்ம வேண்டியது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை தேவைதான் நாமஸ்மரணை அதுதான் கடவுளோட பெயரை ஜபிக்கிறது அப்படின்றது இந்த கடலோட பெயரை ஜபிக்கிறதுனால கடவுள் ஆடுகிறது மட்டும்தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது இந்த உலக வாழ்க்கைக்கும் நாமஸ்மரணி ரொம்பவும் அவசியமாக தான் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா நம்ம தீராத நோய்கள் முதல்ல தீரும் நம்ம எந்த அளவுக்கு பக்தியோடயும் நம்பிக்கையோடையும் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சு அவரோட பெயரை நம்ம சொல்கிறோமோ அதுக்கேற்றப்பட நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாமஸ்மரணி அப்படின்றத எந்த தெய்வத்தை நம்ம நினைச்சு செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை அந்த பெயரை சொல்லுங்க உதாரணத்துக்கு சிவபெருமானை வணங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லலாம் எத்தனை வாட்டி வேணால் சொல்லுங்கள் தவறே கிடையாது நாராயணா அப்படின்னா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம் இந்த மாதிரி கடவுளோட பெயர்களை மட்டுமே தினமும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நோய்கள் விலகும் நம் கஷ்டங்கள் எதுவும் வராது அதுக்கெல்லாம் தான் இந்த நாமஸ்மரணை அப்படின்னா பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இந்த நாமஸ்மரணை செய்ய செய்ய கடவுள் நமக்குள்ளே வருவார் நமக்குள்ளே இறைவனை நம்மளால் உணர முடியும் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம உணரும் போது நமக்கு கஷ்டங்கள் நம்ம திட்டு தானாகவே விலகி போயிடும் அதே மாதிரி முக்கியமாக நம்ம ஒன்று சொன்னோம் என்ன அப்படின்னா இந்த கர்மா இந்த கர்ம வினைகள் நம்மளை விட்டு அகலும் அது எப்படி அப்படின்னா இந்த நாமஸ்மரணையை முதலே சொன்ன மாதிரி கடவுளோட பெயரை சொல்ல சொல்ல அது நம்ம மனதுக்குள்ளேயே பதிஞ்சிரும் அது நமக்குள்ளே அந்த இறை ஆற்றலை எடுத்துகிட்டு வரும் இறை சிந்தனையை நமக்குள்ளே உண்டாக்கும் நம்மளுடைய கர்மவினை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எந்த காலத்திலுமே அது முழுக்க முழுக்க அழியாது அது மறுபடியும் மறுபடியும் தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அழுக்காக இருக்கிற ஒரு பாத்திரத்தை நம்ம கழுவிட்டு மறுபடியும் சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த நாள் அது அழுக்கு தான் ஆகும் மாதிரி தான் நம்ம கர்மமும் நம்ம இந்த கர்மவால் தான் நம்ம இந்த உலகத்துலேயே பிறப்படுத்திருக்கோம் அதனால் நம்மளோட கர்ம வினைகளை அழிச்சாதான் தான் நம்மளால் இறைவனோடு சேர முடியும் அந்த கஷ்டங்கள் நம்ம வெளியே வர முடியும் நோய்கள் விலகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்மவோட அடிப்படை அப்படின்னு நம்ம முதலியே சொல்லிட்டோம் நம்ம கடல் பெயரை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா நம் கர்ம வினிகளோட பலன்கள் குறையும் கர்ம போகும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது அதோடைய பலன்கள் குறையும் முதலியே சொன்ன மாதிரி இந்த நாமஸ்மரணில் நம்மளால் கடல் அடைய முடியும் நோய்கள் விலகும் கஷ்டங்கள் தீரும் கஷ்டங்கள் விலகும் அதே மாதிரி நமக்குள்ள அந்த தைரியம் வரும் நமக்குள்ளே இறைவன் வருவார் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் முக்திக்கான ஒரே ஒரு வழி இந்த கலியுகத்தில் அப்படின்னா அது நாமஸ்மரணை நாமஸ்மரணை செய்ய யாரும் மறக்காதீங்க நம்ம தான் ஸ்லோகம் சொன்னாலும் மந்திரம் சொன்னாலும் நம்ம நாமஸ்மரணை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நாமஸ்மரணை அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஓம் நம சிவாயி அப்படின்னா அதுவே மந்திரமாக மாறும் அதுக்கு தேவை நமக்குள்ள நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் நம்ம ராமநாமத்தோட சிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த ஜென்மமே அந்த அந்தளவுக்கு ராமநாமத்தோடைய சிறப்புகள் இருக்குது ராமநாமத்தோட சிறப்பு என்ன இன்னும் ராமரை பற்றியும் ராமாயணங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க பார்க்க போகிறோம் வருகின்ற ஏப்ரல் ரெண்டு அதாவது வரப்போகிற வியாழக்கிழமை அன்னைக்கு ராமநவமி வருது அதனால் இந்த வாரம் முழுக்க நம்ம ராமாயணம் ராமரை பற்றி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்மளோடய நெஞ்சிருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக முயட்டும் நன்றி